بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஊர் வந்து பேரளம். இந்த பேரளத்துலேருந்து நம்ம அந்த ரயில் நிலையத்துலேருந்து ரயில்வே கேட்டு தாண்டி ரயில்வே நிலையத்துலேருந்து ரயில்வே கேட்லேருந்து நம்ம இப்போ பயணிக்கிறோம். இந்த பேரளம் வந்து பேரூராட்சி. இந்த பேரளம் எங்கே அமைந்திருக்குன்னா திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் தான் அந்த பேரளம் என்ற ஊர் அமைந்திருக்கு. திருவாரூர்லேருந்து 24 கிலோமீட்டரில் வந்து இந்த பேரளம் இருக்குது. அதேமாதிரி இந்த பேரளத்துலேருந்து மயிலாடுதுறை நம்ம போகணுன்னா 17 கிலோமீட்டரில் நம்ம பேரலாம். அதேமாதிரி காரைக்கால் நம்ம அந்த வள்ளிவாசல் போகிற வழியிலே அந்த மெயின் ரோடு திரும்புதா ரைட் சைடில் இப்படி திரும்ப போனால் நம்ம 22 கிலோமீட்டரில் அந்த காரைக்கால் பகுதிக்கு போயிடலாம். இதை பொறுத்தளவு ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து நன்னிலம். சகோதரர் காமராஜ் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அதேமாதிரி நாடாளுமன்றத்தை பொறுத்தளவு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி செல்வராஜ் அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பகுதிக்கு இருக்கிறாங்க. இங்கே காவல் நிலையம் ரயில்வே நிலையம் இது மாதிரி முக்கிய நிலவரணு முக்கிய இதெல்லாம் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த பள்ளிவாசலை பொறுத்தளவு ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றன. அது சிறிய மக்கள் தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பங்கள் இங்கே பேரத்தில் இருப்பாங்க. அந்த பள்ளி வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். இந்த பள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம உள்ளடங்கி இருக்கும் பள்ளி. நிறையா மக்களுக்கு இந்த பள்ளிவாசல் அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம இந்த பேரளத்துலேருந்து கொல்லாபுரங்கிற பகுதிக்கு போகலாம், காரைக்கால் ரோட்டில். அதேமாதிரி அம்பகத்தூர் என்ற பகுதிக்கு போகலாம், நல்லம்பல் இந்த மாதிரி பகுதிகளுக்கு இந்த வழியாக செல்லலாம். அதே மாதிரி கம்பூர் சொன்னோம், கம்பூர் இந்த வழியாக கம்பூர் ஒரு கிராமத்திற்கு அது மாதிரி சொல்லலாம். ஒரு முக்கிய பகுதி தான் இந்த பகுதி. அனைத்து சகோதரர்களும் ஒன்றாக வாழக்கூடிய பகுதி, வர்த்தக நிறுவனங்கள் நிறைந்த பகுதி, அழகான ஊர் தான் அது. இந்த ஊரை இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் நம்ம திரும்பி போனால் சின்ன கிராமம் மாதிரி பகுதிகள் வரும். தெரு தான் அது, குள்ள பேரளத்துடைய ஒரு தெரு தான் இது. இந்த பகுதியில் கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் நம்ம பயணித்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய பேரளத்துடைய பள்ளிவாசல் வந்துடும். ரொம்ப வயல் பகுதி, கம்பீரமாக இருக்குது, நல்ல காற்றோட்டமான பகுதி இது. நம்ம அந்த பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும், ரொம்ப நிடையோட இப்போ ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த செல்வத்தில். நம்ம ரொம்ப காற்றோட்டமான பள்ளிவாசல் தான் அந்த பகுதி. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதனை தொடர்ந்து நம்ம அந்த ஊருடைய கடைவீதிகள் மற்ற தெருக்களுடைய பகுதிகள்லாம் இப்போ வரும். அதை வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.